हेलो फ्रेंड्स वेलकम टू सैम्स रेसिपीज तमिल इनकी मैं वीडियो पाकपो पीसा हट स्टाइल पोटैटो बाइट्स इत चल सब्सक्राइब सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल इरुक्कर बेल बटन क्लिक पन्नुंगा अप्पदान नान पोडुर वीडियो उंगलुक्कु उडनडियाय तेरियुम इप्पो वीडियो कुल्ल पोलाम रसित्तु समैक्कलाम रुसित्तु सापिडलाम இந்த பொட்டேட்டோ பைட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் இதை எடுத்து தோலை உரிச்சிட்டு இதை மேஷ் பண்ணணும். தோலை உரிச்சிட்டு இதை கட் பண்ணி நல்லா பொடி பண்ணிக்கணும். மாரி கட் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு பவுல்ல போட்டு நல்லா நசுக்கி மேஷ் பண்ணனும். நல்லா இந்த பொட்டேட்டோவை மேஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து தேவையான உப்பு, நான் இது ஒரு அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர். இதை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பாதி உருளைக்கிழங்குல இப்படி ஒரு பாதியை பிரித்து இது மாதிரி ஒரு லாக் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் ரேப்பை வந்து நல்லா டைட்டாக சுற்றிட்டு இதை வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் சைஸில் வந்து நம்ம எடுத்து பைட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இதை வந்து நம்ம ரோல் பண்ணணும். இது மாதிரி ஒரு 2 லாகாக ப்ரிப்பேர் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சிடணும். அப்போ தான் அது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துருச்சு. இதை இப்போ கட் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணி பொரிக்கலாம். இந்த பொட்டேட்டோலாம் எடுத்து கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் ரேப் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது ஆயிலை ஹீட் பண்ணி பொரிச்செடுக்கலாம். ஆயிலை ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணியாச்சு. இது ஆயில் ஹீட் ஆனதும் மீடியமில் வச்சிடணும். மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் இப்போ இந்த ஆயில். இப்போ வந்து பொட்டேட்டோ ஒன்றுனா போட்டு பொரிச்செடுக்கலாம். இந்த பொட்டேட்டோலாம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் இது லேசாக தட்டி விட்டுறணும். இது லேட்டாக அசைச்சு விட்டால் தான் கீழே வந்து கருகாமல் இருக்கும். அதனால் லேசாக ஒரு அசைச்சு விட்டுறணும். இந்த உருளைக்கிழங்க போட்டு இப்போ 3-4 நிமிஷம் ஆச்சு. ஒரு பக்கமாக வெந்துருச்சு. இப்போ திருப்பி விடணும். அடுத்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கணும். இது ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப மீடியமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கோல்டன் கலரில் வரும். இப்போது எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பேப்பரில் ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் போடலாம். இதுவும் அதே மாதிரி 3-4 நிமிஷம் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, கிறிஸ்பியான பீஸா ஹட் ஸ்டைல் பொட்டேட்டோ பைட் ரெடி ஆயிருச்சு.
இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்குறியா? ம், சாப்பிட்டு பார். எப்படி இருக்கு சொல்லு. வாவ், சூப்பர். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொட்டேட்டோ வச்சு நம்ம பீஸா ஹெட் ஸ்டைல் பொட்டேட்டோ பைட் செஞ்சாச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும், குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வித்தியாசமான ரெசிப்பியில் வந்து சந்திக்கிறேன். பாய்.